வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நத்தவம் வேள்விமல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா திருச்சிற்றம்பலம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த அன்னூரில் அமைந்துள்ளது மன்னீஸ்வரர் திருக்கோவில். இக்கோவிலானது 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சேர மன்னர்களால் கட்டப்பட்டதாகும். முன்பு ஒரு காலத்தில் வள்ளிவனமாக இருந்த இந்த பகுதியில் வேடர்கள் வசித்து வந்த நிலையில் வேடர்கள் உணவாக வேட்டையாடுவதும் கிழங்குகளை தோண்டி உண்டு வாழ்ந்து வந்துள்ளனர். அப்படி ஒரு நிகழ்வாக வேடன் ஒருவன் கிழங்கை தோண்ட முயன்றபோது அவ்விடம் கடுமையான சத்தம் வெளிப்பட்டுள்ளது. மேலும் அவ்விடமே தோண்டிய போது அதில் குருதி வெளிப்படவே பயந்த வேடனும் இது குறித்து சேர மன்னனிடம் தெரிவிக்க அங்கு சென்று பள்ளத்தில் இருந்ததை சங்கிலிகளை பிணைத்து யானையை வைத்து இழுத்தும் வெளியே ஏதும் வராததால் சோர்வடைந்த மன்னனோ அத்திட்டத்தை கைவிட அப்பொழுது வானில் பரவி வடிவில் வந்த ஓர் உருவம் இவ்விடத்தில் எம்பெருமான் சிவன் சுயம்பு வடிவாக உள்ளதாக கூறி மறைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவ்விடத்திற்கு பூஜைகள் செய்து தோண்டிய நிலையில் அங்கு லிங்கஸ்வரூபியாக வெளிப்பட்டார் எம்பெருமான். இதனையடுத்து அவ்விடத்தில் ஆலயம் கட்டி வழிபாடு நடத்திய மன்னன் தான் செய்த தவற்றிற்கு இறைவனிடம் மன்னிப்பு கோர அவ்விடம் தோன்றிய எம்பெருமான் சிவனார் அவரை மன்னித்ததுடன் பாவ விமோச்சனம் அளிக்கும் ஸ்தலமாக இத்தலம் விளங்கும் என கூறி மறைந்தார். இவ்வாலயத்தில் உள்ள எம்பெருமான் மன்னனை மன்னித்தமையால் மன்னீஸ்வரர் என்று அழைக்க பெற்றார். மூலவராக எம்பெருமான் மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பதால் இங்கு சிவபெருமானை தரிசித்தால் 1000 சிவாலயங்களை தரிசித்த பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் ஆலயத்தின் முன்பு மகாநந்தி, சூரிய பகவான், சந்திர பகவான் ஆகியோரும் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கின்றனர். ஸ்தல விருட்சமாக வன்னி மரம் அமைய பெற்றுள்ளது. இக்கோவிலின் முன்பு கிழக்கு நோக்கியும் சிவபெருமானுக்கு எதிரிலும் உள்ள சூரிய பகவானுக்கு முதல் கால பூஜை முடித்த பிறகே சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுவது பழக்கமாகும். இக்கோவிலின் ஈசானி மூலையில் சனி பகவானும் கால பைரவருக்கும் தனி சன்னதி அமைய பெற்றுள்ளது. இவ்விடம் உள்ள சனி பகவானை வழிபட்டால் 7.5 சனி, அஷ்டம சனி தாக்கம் குறையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மார்கழி மாத திருத்தேர் வைபவ சமயத்தில் கோவிலில் இருந்து எம்பெருமான் மன்னீஸ்வரரும் அருந்தவ செல்வி தாயாரும் திருத்தேரில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை காட்சியளிக்கின்றனர்.